பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில செயலாளருக்கு அடுத்து முதன்மை தலைமை பொறியாளர் பதவி மிக முக்கியமானது. துறையில நடக்கிற நியமனங்கள், அதிகாரிகள் இடமாற்றம் உள்ளிட்ட வேலைகள் முதன்மை தலைமை பொறியாளர் தான் கவனிப்பார். கான்ட்ராக்ட் பணிகளை மேற்பார்வையிடுறது, மத்திய மாநில அரசுகளிடமிருந்து நிதியை பெறுவது, பன்னாட்டு வங்கிகளிடம் கடன் வாங்குவது போன்ற வேலைகளையும் அவங்கதான் கவனிக்கிறாங்க. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் விஸ்வநாதும் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் முரளிதரனும் கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆக போறாங்க. பதவி நீட்டிப்புக்கு இவங்க ரெண்டு பேரும் பலவித முயற்சி எடுத்தாங்க, நிதித்துறை ஒப்புதல் தர மறுத்துடுச்சு. இதனால மதுரையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் உள்ளூர் அமைச்சர் மூலமா பொதுப்பணித்துறை தலைமை பதவிக்கு துண்டு போட பாக்கிறாரு. அதே போல சென்னை தாமிரபரணியில் இருக்கிற இன்னொரு அதிகாரி நீதித்துறையைச் சேர்ந்த ஒருத்தர் உதவியோட தலைமை பொறியாளர் பதவிக்கு அடி போடுறாரா. இது மட்டுமல்ல, மீன்வளத்துறையில டெபுடேஷன்ல இருக்கிற ஒரு அதிகாரி உட்பட 4-5 பேரு பொதுப்பணி நீர்வளத்துறையில தலைமை பொறியாளர் பதவி பிடிக்க போட்டி போடுறாங்க. கோடிகள்ல பேரும் நடக்குதான், கோட்டை விட்டாரும் சொல்லுது.